ஹலோ உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோடு இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 கான்டெஸ்டன்ட்ஸ் தொடர்பான ஒரு அப்டேட்ஸ் சிலது கிடைச்சிருக்கு, அது சம்மந்தமாக உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பிக் பாஸ் சீசன் 5க்கு வந்து போகிற நபர்கள் ரெண்டு பேருடைய பெயர்கள் வந்து இப்போ வந்து வெளிவந்திருக்கிறேன். இவங்க வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் தமிழ் சீசன் 5க்குள்ளே போகிறதுக்கு வந்து 80% 60% சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னா, முதலாவது நபர் வந்து அஸ்வின் குமார், மிஸ்டர் அஸ்வின் குமார். ஸோ அவருக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் ஃபேன் பேஸ் வந்து வேறு லெவல். ஸோ பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள ஒரு போட்டியாளர்களை வந்து விஜய் டிவியோ அல்லது பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட்டோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பார்க்குற முதலாவது விடயம் என்னென்னா, இந்த நபரை வந்து நம்ம பிக் பாஸ் ஷோவில் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இவருக்காக இவருடைய ரசிகர்கள் அந்த ஷோவை பார்ப்பாங்களா, நமக்கு வந்து டிஆர்பி எகிருமா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ மிஸ்டர் அஸ்வின் குமார் அவர்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸை பற்றி சொல்லவே தேவையில்லை, முக்கியமாக ரசிகைகள். ஸோ இவருக்கு என்று ஒரு பெரிய ஒரு பெண் ரசிகைகள் பட்டாளமே இருக்கின்றன. இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க, அங்கே நிறைய கேர்ள்ஸ் வந்து இவருக்காக பாட்டெல்லாம் பாடி இவரை விஷ் பண்ணி வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. அவர் கூட எமோஷனலாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ வந்து மிஸ்டர் அஸ்வின் அவர்கள் வந்து பிக் பாஸ் சீசன் 5 போகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இவர் கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 5ல இருக்கிறார் அப்படின்றதுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஸோ பிக் பாஸ் சீசன்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்குமே, தமிழில் நடக்கிற பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்குமே, விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற ஆக்ட் பண்ணுற நடிகர்கள் குறைஞ்சது ஒரு 3-4 பேராவது இந்த பிக் பாஸ் ஷோ கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சீசனும் இப்படி நடந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த வகையில் அஸ்வின் அவர்களுக்கு அதுவும் வந்து இன்னொரு சான்ஸாக இருக்கின்றன. அண்ட் அஸ்வின் அவர்கள் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவருக்கு பிக் பாஸ்ன்றது வந்து இன்னும் அவர்கிட்ட இமேஜை வந்து தூக்கிவிடும். ஸோ அவரும் வந்து அதை அப்படி கெஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் மிஸ்டர் அஸ்வின் குமார் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 5 தமிழில் இருப்பதற்கு வந்து 70% 80% சான்ஸ் இருக்கின்றன. இன்னும் வந்து ஒஃபிஷியலாக வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல, இவர் இருக்கிறார் அப்படின்னு, இவர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ தகவல் வெளியாகியுள்ளன. ஸோ இன்னொரு நபர், ரெண்டாவது நபர் யாருன்னா, இவங்க ஒரு ஃபீமேல். இப்போ அவங்களுக்கு வந்து பாய்ஸ் மத்தியில் நிறைய ஃபேன்ஸ் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா, காற்றுக்கென்ன வேலி. விஜய் டிவியின் காற்றுக்கென்ன வேலி சீரியலில் வெண்ணிலா கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்கல்ல, ஹீரோயினாக நடிக்கிறாங்கல்ல, பிரியங்கா குமார் அவர்கள். ஸோ அவங்க தான். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது, அதாவது ஒரு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களோட ட்ரீம் வந்து படம் நடிக்கணும், ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் வந்து பிக் பாஸ் ஷோக்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களோட இமேஜ் வந்து வேறு லெவலில் போகும் அப்படின்றலாம் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் அவங்களுக்கும் ரசிகர்கள் இருக்கின்றன, அவங்க ஒரு ஸ்டைலிஷான மாடல். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ வந்து பிக் பாஸ் டீம் வந்து அவங்களையும் வந்து பிக் பாஸ் சீசன் 5க்குள்ளே போடுறதுக்கு வந்து ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கின்றன. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்த இந்த அப்டேட்ஸ், பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் தொடர்பான அப்டேட்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து அப்டேட்ஸ், இன்னொரு அப்டேட்ஸ் கிடைச்சோன்னே நாங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது பாய்.